ஹாய், நீங்களா? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு ப்ரோக்ராம் இது, சரியா? யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டோரி பிடிக்கும்? எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து என்னது? கதை. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பெரிய ஆள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப எது பிடிக்கும்னு சொன்னால் கதைன்னு சொன்னால் பிடிக்கும், ரைட்டா? ஆனால் இப்போ அண்ணன் வந்து உங்கள்கிட்ட கதை சொல்ல போகிறதில்ல, இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், சொல்ல போகிறேன், சரியா? இப்போ லுதியானான்னு சொல்லி ஒரு ஊர், லுதியானான்னு சொல்லி ஊர். இப்போ அது வந்து எங்கே இருக்குது? பஞ்சாபில் இருக்குது, ரைட்டா? பிரிட்டிஷ் ஆட்சியில் அதுக்கு வந்து லுதியானா, இப்போ அது பஞ்சாபில், பஞ்சாபில் அது இடம். அது பக்கத்தில் ராம்பூர்னு சொல்லி ஒரு சின்ன ஊர் இருக்குது, ராம்பூர்னு சொல்லி ஒரு சின்ன ஊர். அந்த ஊரை ஒட்டி என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று இருக்குது. அந்த ராம்பூரில் அந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டி ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ரைட்டா? அந்த ஃபேமிலியோட தலைவர் பேர் வந்து என்னென்னா ஷேர் சிங். அந்த வீட்டில் ரெண்டு பையங்க, மூத்த பையன் பேர் வந்து என்னன்னு சொன்னால் ராஜேந்திர சிங், ரைட்டா? இந்த ரெண்டாவது பையனை பற்றி தான் நம்மளோட என்ன பண்ண போகிறோம், சம்பவத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், கேட்க போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? இப்போ இதில் இந்த சின்ன பையன் பிறந்த நாளில் இருந்தே அவங்க அம்மாட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பான். அம்மானு சொன்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்களும் இருக்கீங்க, சில பிள்ளைகிட்ட கேட்டால் உனக்கு யார் பிடிக்கும், அப்பா பிடிக்கும்பாங்க. சில பிள்ளைகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அம்மா பிடிக்கும்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளும் நம்ம சொல்லுவோம், ரைட்டா? ஆனால் இந்த பையனுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா கூடயே தான் எப்போவுமே என்ன பண்ணுவான், எப்போவுமே அவங்ககிட்ட தான் என்ன பண்ணுவான், ரொம்ப பாசமாக இருப்பான், அதிகமாக பாசமாக இருப்பான். அதுக்காண்டி அப்பா வேண்டான்னு இல்லை, அப்பாட்டையும் பாசமாக இருப்பான், ஆனால் அம்மாட்ட ரொம்ப பாசமாக இருப்பான், சரியா? இந்த பையன் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த அவங்க அம்மா வந்து இவன் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து ஒரு சிக் சமுதாயத்தில் பிறந்த பையன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சமுதாயத்தில் பிறந்த இந்த பையனை அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த அதோட அந்த அந்த சாதுவங்களை பற்றி, மற்ற அந்த அந்த அவங்களோட கலாச்சாரத்தை இன்னும் அந்த பையனுக்கு நல்லா புகட்டணும், நல்லா சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு சாதுட்ட கொண்டு போயிட்டாங்க. சாது எங்கே தெரியுமா இருந்தார்? நிறைய கொடிய ஒரு ஜங்கலில், நடு ஜங்கலில், தட் இஸ் காடில், நடு காட்டில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்ககிட்ட போய் தான் அந்த பையன் என்ன பண்ணுவான், அவங்களோட சாஸ்திரம் மற்ற வகைகள்லாம் என்ன பண்ணுவான், படிக்க போவான். ஆனால் இன்னொன்று, அவங்க அம்மாவுக்கு ஆசை இருந்துச்சு, நம்ம பையன் என்ன பண்ணணும், இங்கிலீஷ் பேசணும், ரைட்டா? அப்போ இங்கிலீஷ் பேசணும்னு சொன்னால் ஒரு அமெரிக்கன் ஸ்கூல் அங்கே இருந்துச்சு அவங்க ஊரில், லுதியானாவில். அப்போ அந்த பையன் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த அமெரிக்கன் ஸ்கூலுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அனுப்பி வச்சாங்க சின்ன வயசுலேருந்து. இப்போ அந்த அமெரிக்கன் ஸ்கூலில் உள்ள பழக்க வழக்கங்கள் எப்படி அப்படின்னு சொன்னால், காலையிலே ஸ்கூலுக்கு போன உடனே புதிய ஏற்பாடு என்ன பண்ணணும், வாசிக்கணும். புதிய ஏற்பாடு நம்ம பைபிளில் இருக்குல்ல, புதிய ஏற்பாடு, அதை என்ன பண்ணணும், வாசிக்கணும். நியூ டெஸ்ட்மெண்ட்லேருந்து அவங்க என்ன பண்ணணும், வாசிக்கணும் டெய்லி. இவனுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் இவன் என்ன பண்ணுவான், அதை என்ன பண்ணுவான், வாசிப்பான். ஆனால் அதை என்ன பண்ண மாட்டான், நம்ப மாட்டான். அதில் உள்ள ஸ்டோரிஸோ, அவங்க சொல்கிற அந்த பைபிளில் உள்ள கதைகள் என்னவோ, பைபிளில் உள்ள நடந்த காரியங்கள் எதுவோ அவன் என்ன பண்ண மாட்டான், நம்ப மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக இருந்தால் அவன் வயசு வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 14 வயசு வந்துச்சு, திடீர்னு அவனுக்கு ஒரு ஷாக்கான நியூஸு. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, தவறி போயிட்டாங்க. திடீர்னு என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துறோடனே அவன் என்ன நினச்சிட்டான், தன்னோட வாழ்க்கையே முழுசாக போயிட்டு, இனிமேல் நம்மளுக்கு வாழ்க்கையே கிடையாது, நம்ம இனிமேல் என்ன பண்ணிடணும், தற்கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னு சொன்னால், தற்கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணான். ஆனால் அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கச்சில அவன் தான் ரெண்டு ரெண்டு கடவுள், மூணு கடவுளை பற்றி கேட்டிருக்கானே, அவனுக்கு மனசில் ஒரு எண்ணம், அவன் ப்ரேயர் பண்ணலை, அவன் எதுவுமே யார்ட்டையும் கேட்கலை, மனசில் ஒரு எண்ணம், உண்மையான கடவுள் ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், இங்கே உலகத்தில் இருக்காங்கன்னு சொன்னால், எண்ணி என்ன பண்ணணும், காப்பாற்றணும். எண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணணும், ரயில்வே ட்ராக்ல நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ தான் முத முறையாக அவன் என்ன பண்ணதான், ஜீசஸ் என்ன பண்ணதான் பார்க்கான். ஜீசஸை பார்த்த மறு நொடியிலே, இவங்களை பற்றி நம்ம பைபிள்லலாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் உடனே என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், தன்னோட வாழ்க்கை என்ன பண்ணிட்டான், அந்த ஏசப்பாவுக்கு என்ன பண்ணிட்டான், அர்ப்பணிச்சிட்டான். அப்போ அவனோட வாழ்க்கை அந்த டைம், அப்போ வயசு எவ்வளோ இருக்குது அவனுக்கு, 14 வயசில் இந்த நடந்த ஒரு இன்சிடென்ட். அவன் பிறந்தது எப்போ, 1889 அவன் என்ன பண்ணான், பிறந்தான். அவன் பர்த் டேட் வந்து என்னது, செப்டம்பர் 3, ரைட்டா? 14 வயசு ஆகச்சில அவனுக்கு இப்படி ஒரு கூற சம்பவம் வீட்டில் நடக்குது. அவன் ஏசப்பா என்ன பண்ணுதான், ஏற்றுக்கொள்ளுதான், ஏற்றுக்கொண்டு வீட்டில் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுதான், அப்பா நான் ஏசப்பா என்ன பண்ணிட்டேன், ஏற்றுக்கொண்டேன், ஏசப்பாக்காக நான் என்ன பண்ண போகிறேன், மிஷினரி வேலைகள் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொன்ன மாத்திரத்தில் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் அவன் மேலே. அவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லை, அவங்க அண்ணனுக்கும் ரொம்ப கோபம். அண்ணன், மைனி எல்லாத்துக்குமே என்ன பண்ண, அவன் மேலே என்ன ஆகிட்டு, ரொம்ப கோபம் ஆகிட்டு.
ஆனால் அந்த அந்த சமுதாயத்தில் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருந்ததுனால தங்க வீட்டில் உள்ள பையனே இப்படி அந்த பெரியாள் வீட்டில் உள்ள பையனே இப்படி போயிட்டான்னு நினச்சி எதுவும் யாரும் சொல்லுவாங்கன்னு நினச்சி அவனுக்கு விஷம் வச்சு கொள்ளது கூட அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. அந்த விஷம் வச்சு கொள்ள ட்ரை பண்ணது யார் தெரியுமா? அவங்களோட மைனி அண்ணி. அவங்க அண்ணி தான் அவங்க விஷம் வச்சு முத முதல்ல என்ன பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த ட்ரையில் அவன் என்ன பண்ணிட்டான், ஏசப்பா அவனை என்ன பண்ணிட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அந்த அவன் வந்து அந்த அந்த இடத்துல வாழச்சில் வீட்டை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி வந்துட்டு அவன் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் அந்த பக்கத்தில் உள்ளவங்கலாம் அவனை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பாம்பை தூக்கி வீட்டுக்குள்ளே விட்டுருவாங்க, தின்னு என்ன பண்ணுவாங்க, கல்லை தூக்கி என்ன பண்ணுவாங்க, வீசுவாங்க. அவனுக்கு ஒரு தடவை பாய்சன் கொடுக்கல, நிறைய டைம் அவனுக்கு அவன் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பாய்சன். இருந்தாலும் எல்லா டைமும் அங்கே உள்ள கிறிஸ்டின் பிலீவர்ஸ், அந்த பிரிட்டிஷ் காலத்தில் அந்த கிறிஸ்டின் பிலீவர்ஸ் அவனை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, காப்பாற்றிருக்காங்க. 16வது வயசில் அவன் என்ன பண்ணான்னு சொன்னால், பேப்டிசம் எடுத்தான், ஞானஸ்தானம் எடுத்தான். அவனோட ஊழியங்கள் அதிலிருந்து என்ன அணிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தான். அவன் ஊழியம் அங்கே மட்டும் நடக்கலை, நார்த்தன் சைடில் பஞ்சாப் சைடில் அந்த சைடில் நடக்க மட்டும் இல்லாமல் சவுத் வரைக்கும் போகிறது மட்டும் இல்லாமல் சீலோன் வரைக்கும், தமிழ்நாடு வரைக்கும் வரதும் சீலோன் வரைக்கும் அவனோட ஊழியங்கள் என்ன ஆச்சு, பரவிடுச்சு. அதுக்கப்புறம் பாம்பே கூட அவன் வந்துட்டு அவங்க வந்து பாம்பேக்கு வந்துட்டு பெலிஸ்டீன் போகிறதுக்காக என்ன பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க 1908. அப்போ அவங்க என்ன ஆகிட்டுன்னு சொன்னால், அதுவும் அவங்களால் என்ன பண்ண முடியலை, அது ரிஜெக்ட் ஆகிட்டு அவங்களால என்ன பண்ண முடியாது. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, யூரோப் பிரிட்டன் சொல்லி எல்லா இடத்துக்கும் அவங்க ஊழியம், ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் அவங்க ஊழியங்கள்லாம் என்ன பண்ணாங்க. ஆனால் அவங்களோட ஊழியங்கள் வந்து நிறைய எங்கே வந்து பண்ணாங்கன்னா, திபெத்தில் ஒரு கிறிஸ்டின் மிஷினரி ஹோம்னு இருக்குது ஹிமாலய ஃபுட்ஹில்ஸில், அங்கே இருந்து தான் அவங்களோட ஊழியங்கள் பண்ணாங்க. கடைசி காலத்தில் அங்கே தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், தங்களோட அந்த மெடிடேஷன் பண்ணுறது, மற்றபடி அந்த ஊழியங்கள் பண்ணுற காரியங்கள் எல்லாமே அங்கே இருந்தால் என்ன பண்ணாங்க. கடைசியில் 1929 18th April அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், நான் வந்து திபெத் மேலே போயிட்டு வரேன், மலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பச்சில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கள என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், நுப்பாட்டினாங்க, நீ போகக்கூடாது. இன்னொன்று தெரியுமா, சாது அவங்க வந்து அவங்க சாதுவாக அங்கே படிக்க போனதுனால அவங்க வந்து அந்த சாதுக்குள்ளே ட்ரெஸ் தாங்க போட்டிருந்தாங்க. எல்லோரும் கேட்டாங்க, ஏம்மா நீ ஊழியம் அந்த அந்த அமெரி அந்த கிறிஸ்டின் பிரிட்டிஷர்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, கேட்டாங்க, நீங்கள் வந்து அவங்க ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் அவங்க வந்து இருக்கச்சில அவங்க கேட்டாங்க, நீங்கள் இதையும் போடுது, எங்கள் இதை போட்டுட்டு எங்களே மாதிரி நல்லா ஜென்டிலான ஒரு ட்ரெஸ்லாம் போடலாமே. அவங்க சொன்னாங்க, இல்லை அப்படி இல்லை, எங்கள் இந்தியன் மக்களுக்கு மத்தியிலேருந்து நான் ஊழியம் பண்ணணும்னு சொன்னால் அவங்களே மாதிரி நான் என்ன பண்ணணும், ட்ரெஸ் கோட் பண்ணி நான் அவங்க கூட இருக்கணும். அவங்களோட வார்த்தை என்ன தெரியுங்களா, ஏசப்பா மாதிரி வாழ்கிறதில்ல, ஏசப்பா எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வாழ்கிறது. ரொம்ப தூரம் தூரம்லாம் நடப்பாங்க, ரைட்டா? அது மாதிரி நடந்து ஊழியம் பண்ணதில் ஒரு பெரிய ஒரு மனுஷர் அவர். அதே மாதிரி இந்த ஏசப்பா மாதிரி ஏசப்பா மாதிரி இல்லாமல் அவர் என்ன எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி வாழணும்னு தான் அவருக்கு வீடு எந்த இது மேலேயும் ஆசை இல்லாமல் ரோட்டில் இருக்கவங்க கூட படுக்கிறது, அவங்க சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட்றது, எல்லாத்துக்கும் அன்பை பரிமாறுறது, இதே தான் அவரோட ஊழியங்களில் உள்ள முக்கிய அம்சமாக இருந்துச்சு. அப்புறம் அவளோட கடைசி டைமில் நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, போவேண்டான்னு சொல்லி எவ்வளோ நுப்பாட்டினாலும் 1929 18 April தான் கடைசியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி மற்றவங்களும் சரி அவரை பார்த்தது. அதுக்கப்புறம் அவர் ஹிமாலயாவுக்கு போகிறேன்னு சொல்லி போனார், மலைக்கு போனவர் என்ன ஆனார், உயிரோடு இருக்காரா இல்லை இல்லையா, அவரோட வாழ்க்கை என்ன எங்கே முடிஞ்சிச்சு, யாருக்குமே என்ன ஆகலை அதுக்கப்புறம் தெரியலை, யாருமே என்ன பண்ணல பார்க்கல. இப்போ இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு மனிதர் நம்ம இந்தியாவில் நம்ம பஞ்சாபில் இப்போ வாழ்ந்து பஞ்சாபில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆள், பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, யாராவது கெஸ் பண்ண முடியுதா, யாராவது கசிங் இருக்குதா? நான் சொன்னேன் சீக் சமுதாயம்னா வேற சொல்லிட்டேன், இப்போ இன்னும் கசிங் இருக்குதா? சரியா, அவங்க தான் நம்மளோட மிஷினரி சாது சுந்தர் சிங். சாது சுந்தர் சிங் அவங்களோட அங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஒரு ரோப் ஒன்று கட்டியிருப்பாங்க, செஃப்ரான் கலரில் ஒரு ரோப் இருக்கும், செஃப்ரான் கலரில் ஒரு அங்கி இருக்கும் அவங்களுக்கு, அதுதான் அவங்களோட ட்ரெஸ் கோடு, ரைட்டா? ஸோ இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஊழியம் பண்ண மனிதர் வந்து அந்த 14 வயசில் தங்களோட வாழ்க்கை என்ன பண்ணாங்க, ஏசப்பாவுக்கு அர்ப்பணித்தாங்க, ரைட்டா? இப்போ இந்த 14 வயசு நேரம்னா எத்தனை பேர் நீங்கள் இருப்பீங்க, இப்போ இது பார்த்துட்டு இருப்பீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு சேலஞ்ச் ஒன்று சொல்லுவேன். அவர் ஜெபம்லாம் பண்ணல, ஜெபம் பண்ணாரா? நான் சொன்னேன் நான் ஜெபம் பண்ணான்னு சொல்லி மனசில் ஒரு நினைப்பு, உண்மையான கடவுள் யார் இருக்காங்களோ அவங்க வந்து என்னை காப்பாற்றிட்டோம். அப்போ நீங்களாம் எப்படி ஜெபம் பண்ணியாதுன்னு சொன்னால் ஏசப்பா உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபத்தினால கேட்டால் ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க,
கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏசப்பாவுக்கு பிரியாம நம்ம வாழ்ந்தேன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்க.